ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இட்ஸ் மீ ஜெதா சேனல். இன்றைக்கி வட திருமுல்லைவாயல் இருக்கிற பச்சை மலை அம்மன் கோவில் தான் பார்க்க போகிறோம். இந்த கோவிலில் ஒரு ஐயர் வந்து எனக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார். அந்த விஷயத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோட கடைசியில் அவரும் பேசியிருப்பார். ஸோ அந்த சவுண்டு கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் ஹெட்செட் வச்சு கேட்டிங்கன்னா கிளியராக கேட்கும். ஸோ வாங்க நம்ம இது ஹிஸ்ட்ரிக்குள்ளே போகலாம். பார்வதி தேவி தவம் செய்ய தேர்வு செஞ்ச அற்புத ஸ்தலம்தான் இந்த திருமுல்லைவாயல் இருக்க பச்சையம்மன் கோவில். இந்த இடம் சென்னை அம்பத்தூர் இருந்து ஆவடி செல்லும் வழியில்தான் இருக்கு. இந்த பச்சையம்மன் வழிபாடு மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது. பல்வேறு சிறப்புகள் நிறைந்த இந்த பச்சையம்மன் கோயில் சுமார் 500 ஆண்டுகள் முன்பே சிறப்புடன் திகழ்கிறது. அன்னை பார்வதி இமயமலையிலிருந்து மரகதவல்லியாக வந்து சென்னை திருமுல்லைவாயலில் குடிக்கொண்டதால் இங்கு அம்மனை பச்சை மலை அம்மன் என்று அழைத்து பக்தர்கள் வழிபடுகிறார்கள். பச்சையம்மன் கோவிலோடு வரலாறு பார்த்திங்கன்னா, சிவனும் பார்வதியும் கைலாயத்தில் வீழ்ச்சிருக்கும் போது அங்கு வந்த சிவபக்தனான பிங்கு மாமுனிவர் மண்டாக மாறி சிவனை மட்டும் வலம் வந்து வழிபட்டு சென்றார். சிவசக்தியாக பார்வதி தேவி இருவரையும் வணங்காமல் சிவனை மட்டும் வணங்கி செல்வது நியாயம் இல்லை என வாதித்ததோடு, இனி இதுபோல் ஒரு தவறு ஏற்படாமல் இருக்க சிவனின் உடலில் சரிபாதி வேண்டும் என வேண்டினார். அதுக்கு சிவபெருமாள் உடனே சரி மறுக்கவில்லை. அன்னைக்கு ஒரு யோசனை தோன்றியது. கடும் தவம் இருந்தால் இவரிடம் வேண்டிய வரத்தினை பெறலாம் என முடிவு செய்தார். பூமியில் தவம் இருக்க முடிவு செய்தார். காவி உடை ருத்ராட்சை ஜடைத்தரித்து பூலோகத்துக்கு வந்து தவம் செய்ய சரியான இடத்தை தேடினார். இமயம் தொடங்கி ராமேஸ்வரம் கன்னியாகுமரி வரை அனைத்து தலங்களிலும் நீராடி சிவபெருமாள் குடி கொண்டிருந்த தலங்களில் சிவபூஜை செய்ய கிளம்பினார். பார்வதியுடன் அவர்களுடைய தோழிகளான 64 யோகினியர்கள் துணையாக வந்தனர். வழியில் தவம் செய்ய தேர்ந்தெடுத்த திருமுல்லைவாயல் எனும் இடத்தில் உமையம்மை, சிவகங்கை, சூரிய புஷ்கரணி என்னும் சக்தி தீர்த்தத்தை உருவாக்கினர். அந்த திருக்குளத்தில் அறையில் மக்களுக்கும் தேவர்களுக்கும் அல்லல் கொடுத்து வந்த அதாசுரனையும் அவனுடைய படைத்துணை மகாபுதத்தையும் அளித்தனர். அங்கு கோயில் அமைத்து சிவபூஜை செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம்தான் இன்று நாம் வழிபாடு செய்யும் பச்சையம்மன் திருத்தலங்கள் ஆகும். இக்கோயில் ஒரே நேரத்தில் பெருமாள், விநாயகர், பைரவர், மகாலட்சுமி, வெங்கடமலை நாச்சியார், சரஸ்வதி, பூங்குரத்தி நாச்சியார், இந்திராணி, ஆனைக்குரத்தி, மன்மதன் ரதி, வாழ்முனி, சுகரிஷி, கருடாழ்வார், செம்முனி, கருமுனி, முத்துமுனி, வேதமுனி, நாதமுனி, சடாமுனி, யோகினி போன்ற பல தெய்வங்கள் அருளை ஒன்று சேர கிடைக்கும் ஒரே இடம் இந்த பச்சையம்மன் கோவில். இதற்கு பல்வேறு சான்றிதழ்களும் காரணங்காரியங்களும் உண்டு. இந்த பச்சையம்மன் சிவபெருமாளை நோக்கி கடும் தவம் இருப்பதற்கு மேற்கண்ட அனைவரும் பச்சையம்மனுடன் இருந்து உதவி புரிந்தனர். அம்மனுக்கு தவம் நிறைவடையும் போது மேற்கண்ட அனைவரும் அம்மனுக்கு துணையாக இருந்ததால் பச்சையம்மன் கோயில் கொண்டுள்ள அனைத்து இடங்களிலும் இவர்கள் அம்மனுக்கு பாதுகாப்பாக இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் பச்சையம்மன் பக்தர்களுக்கு இவர் பாதுகாப்பு தருகிறார்கள். இதன் காரணங்களால்தான் பேய், பிசாசு, பில்லி, சூனியம், சாபம் போன்றவற்றால் அவதிப்படுபவர்கள் பச்சையம்மனை சாடி வழிபாடு செய்து வருகின்றனர். சென்னையை சுற்றி சுமார் 15 பச்சையம்மன் தலங்கள் உள்ளது. அதில் மிகவும் பழமையான புராண தொடர்புடைய ஆவடி செல்லும் வழியில் திருமுல்லைவாயல் அமைந்துள்ள பச்சையம்மன் ஸ்தலம்.
எதிரே அவர்களுக்கு குதிரை போன்ற வாகனங்கள் தயார் நிலையில் அணிவகுந்து நிற்கின்றன. எதிரே கௌதம முனிவர் சிவலிங்க உருவோடு நின்ற கோலத்தில் அருள அவருக்கு வலபுறம் பச்சையம்மன் தவக்காலத்தில் வழிபட்ட மன்னாதீஸ்வரர் அகோர வீரபுத்திரர் சன்னதிகள் உள்ளன. இங்கு உள்ள வானொலி நிலைய வளாகத்தில் உள்ள அம்மனின் காலடி பக்தர்களால் வணங்கப்படுகின்றது. சுமார் 900 ஆண்டுகள் முன்பு வெள்ளானூர் சிற்றரசன் ஒருவன் நோய்வாய்ப்பட்டு அவரின் நோய் குணமாக குறி கேட்டார். அப்போது பூலோகத்தில் அம்பாளின் காலடிப்பட்ட இடம் ஆன திருமுல்லைவாயில் சென்று ஒரு நாள் இரவு தங்கும்படி கூறியுள்ளனர். இதனை அடுத்து தான் தினமும் பூஜை செய்யும் அம்பாள் சிலையுடன் திருமுல்லைவாயில் சென்று தங்கினார். மறுநாள் காலையில் தன் நோய் குணமானதை கண்டு அரசர் ஆச்சரியப்பட்டார். பின்னர் அங்கிருந்து புறப்படும் போது அம்பாள் சிலையை எடுக்க முயன்றார். ஆனால் சிலையை அசைக்க கூட முடியவில்லை. இதனால் அம்பாள் அங்கேயே தங்கி அருள் புரிய விரும்பியதாக கருதி அங்கேயே அவருக்கு சிறிய கோயில் ஒன்று எழுப்பினார். தற்போது இந்து சமய அறநிலைத்துறையுடன் கட்டுப்பாட்டில் உள்ளது. இக்கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றதாக விளங்குகிறது. அம்பாள் பச்சையம்மனாகவும் இறைவன் மன்னாதீஸ்வரனாகவும் அருள் வாதிக்கின்றனர். இந்த கோயில் வளாகத்தில் வராகி, ஹரிக்கிரிவர், காயத்ரி, காத்தாயி, துர்க்கை, உக்கிரவீரன், வீராட்சி, விஸ்வரூப மகாவிஷ்ணு, சப்தரிஷிகள் உள்ளிட்ட சன்னதிகள் உள்ளன. இப்பகுதியில் உள்ள மக்களுக்கு குலதெய்வமாக விளங்குகிறார். செவ்வாய், வெள்ளி, ஞாயர், அமாவாசை, பௌர்ணமி ஆகியவை சிறப்பு தரிசனம் செய்ய சிறந்த நாட்களாக கருதப்படுகிறது. அம்மன் திருத்தலங்களில் நடைபெறும் ஆடி மற்றும் நவராத்திரி போன்ற அனைத்து திருநாட்களும் இங்கு சிறப்பான பூஜை நடைபெறுகிறது. இந்த கோயிலில் நமக்கு நடந்த கஷ்டத்தை சொன்னோம்னா அவங்க மந்திரிச்சு கட்டுறதுக்கு தாய்த்து கயிறு கொடுக்குறாங்க. நம்ம வீட்டுக்கு திருஷ்டிக்குள்ளே வாங்கிட்டு வந்து நம்ம கட்டலாங்க. இந்த கோயிலை சுற்றி பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமான சிலைகளும் இருக்குது. ஸோ இந்த கோயிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். நம்மளோட கஷ்டம் எல்லாமே தீர்ந்து போகும். இந்த கோயிலை சுற்றி பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ மனநிறைவு இருக்கும். இந்த கோயிலோட டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா காலையில் 7 மணிலிருந்து மதியம் 12 மணி வரைக்கும், மாலை 4:30 மணிலிருந்து இரவு 8:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும்.
ஐயா வணக்கம் ஐயா. உங்கள் பேருங்க ஐயா? அம்பிகா. அப்படிங்களா? ரொம்ப நன்றி ஐயா. இந்த கோயில் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. காலகாலமாக வர கோயில், குலதெய்வ கோயில், குலதெய்வத்துக்கு உட்பட்டவங்க தான் வந்துருப்பாங்க. இந்த கோயிலுக்கு மொட்டைகளுக்கு காலி கட்டுறது, கல்யாண ஆகாமங்களுக்கு அவங்களுக்கு பிரார்த்தனை பண்ணுறாங்க, குழந்தைகளுக்கு பிரார்த்தனை பண்ணுறாங்க. காலகாலமாக வந்து வழிமுறை கோயிலை சுற்றுவாங்க, சுற்றிட்டு அதுக்கு எல்லாம் எல்லாம் கோயில் நல்லா பண்ணாங்கன்னா அடுத்த வருஷம் குழந்தைகள் வரட்டும், கல்யாணம் ஆகிறதோ அது அப்படியே நடக்கிறது. குலதெய்வ வழிபாடு கோயில் காலகாலமாக நடந்தது. முந்நூறு வருஷத்துக்கு முன்னே கோயில் இருக்குது. காலகாலமாக நாங்களும் வழிமுறையாக வந்து நடக்கிறோம். இந்த கோயில் வந்து குரு கேட்டுருக்கு, அருள்வாக்கு சொல்கிறது, வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சொல்லுவோம். இப்போ மற்ற பரிகாரத்துலன்னா ஏதாவது பூஜை முறை வாங்கி சொல்லி நாங்கள் அனுப்புவோம். குரு கேட்டு அருள்வாக்கு சொல்லி அப்படியே காலகாலம் வாழையே வேறு கோயில் அந்த சந்ததி அப்படியே வந்துருக்காங்க. அதுக்கு பிறந்த குழந்தை, அதுக்கு பிறந்த குழந்தை, அந்த சந்ததி வாழையே வந்துருக்காங்க. இந்த பச்சையம்மன் வந்து மன்னாதீஸ்வரர் சிவன், மன்னாதீஸ்வரர் அம்மன் வந்து பார்வை. இந்த அம்மனுடைய இதுதான் வழிமுறை. அப்போ சிவன் இருக்காரு, சின்ன அம்மனாதீஸ்வரர். அப்படியே ஏழு மணி அண்ணம்மாருக்குன்னு சொல்லுவாங்க. அவர் அவசரமாக இருக்கிற ஒரு மணி இருக்கார். அவர் வந்து மகாவிஷ்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த மகாவிஷ்ணு விசுவரூபம் வந்து அந்த அரக்கனை ஐக்கியப்படுத்துக்காக அந்த காலில் மிச்சு வச்சுருக்காரு. அந்த விசுவரூபம் பண்ணுறது வாழ்மணி, வாழ்மணி, வாழ்மணினா வாழ் அண்ட வாழ்மணி சொல்லுவாங்க. பக்கத்தில் கருமணி, செம்மணி, லாடமணி, முத்துமணி, வேதமணி கேடாமணி. அவங்க வந்து ரிஷி, விஷாமணி, வசிஷ்டர், நாரதர், வேதமர், பராசர், ஆண்டர், வெங்கடர். அவன் வந்து வசிஷ்டர் வந்து முனியாகி அந்த அரக்கனை வந்து ஐக்கியப்படுத்துக்காக அந்த உபரங்க வந்து அந்த அரக்கனை ஐக்கியப்படுத்துறாங்க. அம்மன் இங்கே தங்கிட்டு போனதாக வரல, தங்கி தவம் இருந்தாலும் தொண்டதாகவும் பச்சை நாள் புரியலாம். இந்த வாழைப்பந்தலுக்கான வாழைப்பந்தலுடைய வழிமுறையில் வந்துருக்காரு. பச்சை வந்து எத்தனை இடத்துல செங்குட்டலம், வாழைப்பந்தல், திருமுள்ளவாயில், மீஞ்சூர், திருவண்ணாமலை, பருவதமலை, இதெல்லாம் பச்சைமனுடைய அருளுடைய தாக்கம் தான் அந்த அருள். பார்வதி பச்சையம்மன், பார்வதியாக பச்சையம்மன், சிவனே மன்னாதீஸ்வரர். வழிவழியாக வர்றது, கல்யாண ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்களுக்கு, பல தொல்லைகளுக்கு ஏற்பட்டு வரவங்களுக்கு அந்த முனைப்பயன்லாம் சக்தி இதான் நல்லது நடந்திருக்கு. அப்படி சொல்லுவாங்க, என்னென்ன சொல்லுவாங்க, நல்லது சாமி, நல்ல சாமி, பல முக்கிய சாமி, பல இந்த சில விஷயங்கள்லாம் வந்து இடைஞ்சலான விஷயம்லாம் வந்து நல்லது நடந்துருச்சு. இந்த வாரம் சுற்றுவாங்க, 30 வாரம், 11 வாரம் கோயில் சுற்றிட்டு போவாங்க. விளக்கேற்றுறது, இந்த தேவர்கள்லாம் விளக்கேற்றி சூரியம் பார்த்து பண்ணிட்டு அபிஷேகம் பண்ணுறது. வருஷத்துக்கு ரெண்டு தடவை சந்திர காப்பு நடக்கும், ஆடி மாதம் தை மாதம். அது விசேஷமாக நடந்துருக்கோம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. எனக்காக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொன்னதுக்கு, இந்த கோயிலோட அருமை எல்லாருக்கும் தெரிய வர்றதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நம்ம சென்னையை சுற்றி அவ்வளோ அழகான பழமையான கோயிலெலாம் நிறைய இருக்குங்க. அதெல்லாம் வர வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நான் போடுற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகும்.